ஹாய் வீவர்ஸ், கோல்டு குரு சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹாய், எல்லாம் சேஃபாக இருக்கீங்களா? ஓகே, ஆஃப்டர் லாங் டைம் நம்ம பேக் டு பெவிலியன்ற மாதிரி ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கோம். என்ன தெரியுமா, இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய, நீங்கள்லாம் எதிர்பார்த்து நிறைய கேள்விகள் இதை சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க, அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் உங்கள்கிட்ட இந்த வாரம் இந்த ஸ்டுடியோவிலேருந்து வந்திருக்கோம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் நிறைய விஷயங்கள்ங்க, தோண்ட தோண்ட எப்படி தோண்ட தோண்ட தங்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கோ, தங்கமும் வைரமும் பூமி கடியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் தோண்ட 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 வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்போ தங்கத்துடைய தரத்தை எப்படி நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா தங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி தரத்தை கண்டுபிடிக்கிறது, அதோடைய மச்சத்தை எப்படி, இன்னும் சொல்லப்போனால் டச் எப்படி கண்டுபிடிக்கும், இதெல்லாமே என்னென்னா ஒரு கலோக்கியல் வேர்டாக தெரியும் உங்களுக்கு, ஆனால் டெக்னிக்கல் வேர்டு இதுதான். எங்கள் துறையில் இருக்கிறது, அதாவது தங்கத்தில் அது என்ன மச்சம்னு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்வாங்க. சில பேர் ஒரு இடத்துல வாங்கியிருந்தா இன்னொரு இடத்துல வர்றப்போ, இந்த இது அந்த ஊரில் வாங்கின தங்கம்மா அது சரி இருக்காது அப்படின்வாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நான் கூட சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எதுக்காகனா வியாபார உக்தின்னு கூட சொல்லலாம். அதை ஒரு இதெல்லாம் ஏன்னா சில பொருளை வந்து குறை சொல்லிதானே தான் நம்மளுடைய பொருளை விற்க முடியும் அப்படின்ற மாதிரி சில பேருடைய எண்ணங்கள் இருக்கலாம் இல்லையா. எல்லாம் அஞ்சு பேரில் ஒன்றாவாக இருக்குது, கிடையவே கிடையாது. அந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில். இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், தரம். தரம் வந்து என்றைக்கும் நிரந்தரமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு பிஸ்னஸை டாப்பில் கொண்டு போயிட்டே இருக்கலாங்க. தரம்ன்றது முக்கியமான ஒரு பார்ட் நம்மளுடைய தொழிலை பொறுத்தவரைக்கும், இந்த தங்க தொழிலை பொறுத்தவரைக்கும். அந்த தங்கத்தில் தரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த எபிசோட். முன்னெல்லாம் பார்த்தோம்னா அந்த தங்கத்தை மச்சம் பார்க்குறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மச்சம் பார்க்குறது பொறுத்த வரைக்கும் உரக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உரக்கல் வச்சு அந்த உரக்கல் வந்து எப்படி நினைக்கிறீங்க, சாதாரணமாக எடுத்தனையும் போட்டு அந்த கல்லெல்லாம் பண்ண முடியாதுங்க. அந்த உரக்கல் ஸ்பெஷலாக அதை எடுத்து அதை பழகிறது. அதில் என்ன பண்ணணுன்னா, நெல் இருக்கு இல்லையா, அந்த நெல்லை எடுத்து போட்டு வச்சு சுட்டு அதெல்லாம் தேய்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டெய்லியும் அதை தேய்ச்சி தேய்ச்சி கறித்தூளை போட்டு நல்லா தேய்ப்பாங்க. தேய்ச்சி ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் தான் அது பழகும். அந்த கல் பழகினதுக்கப்புறம் அந்த கோல்டை வச்சு அதில் தேய்ச்சோம்னா தேய்க்கிறப்போ கலர் வரும். அந்த கலரை வர்றது பார்த்துட்டு ஒவ்வொரு இது என்ன பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய தங்கமாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து அந்த கல்லில் சும்மா அப்படி உரசணும்னு வைங்களேன், அந்த கலர் வேரியேஷன் வரும். அது வந்து 12 கேரட்டாக இருந்தாலும் சரி, 14 கேரட் இருந்தாலும் சரி, 16, 18, 20, 24 அது வரைக்கும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த உரக்கல்லில் உரக்கல் எப்படி இருக்குன்னு தானே இதை பார்த்துருவோமே. இங்கே பாருங்கள், இது தான் உரக்கல். இந்த உரக்கல்லாம் இப்போது நிறைய இடத்துல இல்லாமலே கூட போயிடுச்சுங்க. காரணம் என்னென்னா, இந்த உரக்கல்லில் பார்க்குறதுக்கு ஒரு அனுபவம் வேணும். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இருந்து இந்த ஃபீல்ட்லேயே இருந்து பார்க்குறவங்க இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டோன் எடுத்து ஒரு தங்கம் வருது அப்படின்னா அந்த தங்கத்தில் எடுத்துட்டு இப்படி வச்சு உரைப்பாங்க. முதல்ல உரைச்சனையும் இது ஒரு கலர் வரும். இந்த கலர் என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னால், இப்போ 82%, 84%, இதை மச்சோன்னு சொல்கிறது. இந்த உரக்கலில் வர்றது யாருக்கு தெரியும், ஒன்லி கடைக்காரருக்கு மட்டும்தான் தெரியும் இது எத்தனை பர்சன்டேஜில். இந்த கடைக்காரர் சொல்கிறத வச்சு தான், அம்மா இது ரொம்ப மச்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க கேட்டு தான் ஆகணும். இதெல்லாம் ஒரு பீரியடில் இருந்தது, ஒரு காலகட்டத்தில் இதுதான் இருந்தது. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது டெக்னாலஜி புதுசாக வந்துருச்சு. அந்த புதுசு டெக்னாலஜி வர்றப்ப தான் அவேர்னஸ் நிறைய வர 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 பொதுமக்களாகிய உங்களுக்கும் நிறைய எண்ட்யூசருக்கு போய் நல்ல பொருட்கள், தரமான பொருட்கள் போய் சேருதுன்னா, அதை நீங்கள் எப்போ இருந்தாலும் சரி, நீங்கள் செக் பண்ணுறது கூட பழைய பொருட்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொண்டு வந்துட்டு இது எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்படின்னாலும், அந்த உரக்கல் இல்லாமல் மெஷினில் போட்டு செக் பண்ண விஷயம். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த உரக்கலை நம்பி யாராவது ஒருத்தர் கடையில் இருப்பார், அவரை நம்பி மட்டும்தான் முதல்ல வியாபாரம் இருந்தது. அந்த உரக்கல் உரை பார்க்க தெரிஞ்சவங்களை நம்பி தான், கவரிங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாச்சுன்னா கூட உரக்கல் பார்க்க தெரியாதவங்களாக தான் இது தங்கம் நம்பி வாங்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பரிணாம வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, டெக்னாலஜியோடைய யூஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உரக்கல்ல ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அக்யூரேட்டாக பார்க்குறதுக்கு, தரத்தை பார்க்குறதுக்கு மெஷின்ஸ் அந்த லேபே கொண்டு வந்து கடையிலேயே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லியிருந்தேன், இது என்ன தான் மச்சம் பார்த்து எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் கூட அவங்க எல்லாம் உரசி பார்த்துட்டு இந்த டச்சு 90 டச்சு வரும் அப்படின்வாங்க. ஆனால் அக்யூரேட்டாக 90 வருமானது தெரியாது. 2%, 3%, ஒன்று கம்மியாகலாம் இல்லை கூட கூட வரலாம், அவங்களுக்கே அந்தளவுக்கு தெரியாது. இதை வந்து ரொம்ப துல்லியமாக இது இவ்வளோதான்றது சொல்லவே முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி மெஷினில் பொறுத்த வரைக்கும் துல்லியமாக இதில் 0.10 அந்த அளவுக்கு
இதை இவ்வளோ வரும் அப்படின்ற அளவுக்கு சொல்லிடலாம். இப்போ வந்து அந்த டெக்னாலஜி மிஷின் எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுது நம்ம தொழிலுக்கு, இது வந்து பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்தோம்னா நிறைய வாசகர்கள் நிறைய வியூவர்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சார் தங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாங்க. இது வந்து நானும் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய நிறுவனத்தில் ஸ்தாபனத்தில் கூட பார்த்திங்கன்னா உரக்கல்லும் ஒரு பக்கம் வச்சுருந்தா கூட, ஆனால் டெஸ்டிங் மிஷின் அதை வச்சு தான் நாங்கள் எல்லாமே பழசு வரதுக்கும் பார்க்குறோம் புதுசுக்கும். முதல்ல ஆச்சாரிக்கிட்டேருந்து வந்த உடனே நாங்கள் ஹால்மார்க் அனுப்புறதுக்கு முன்னாடியே இதை செக் பண்ணி இது கரெக்டாக இருக்கா குவாலிட்டின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹால்மார்க்குக்கே போக அனுப்புகிறோம் அந்தளவுக்கு. ஸோ இதை வந்து டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கு, இந்தளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மெஷின் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேக்ஸெல் மிஷின்றது இன்றைக்கி ரொம்ப டாப்பாக போயிட்டுருக்கு மார்க்கெட்டில், எல்லா இடத்துலையும் வாங்கக்கூடிய. இதனுடைய மேக்ஸெலுடைய எஸ்ஆர் ஸ்கேல்ஸ் அதனுடைய நிறுவனர் நம்ம ஸ்டுடியோக்கு அழைச்சிருக்கோம், அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாமா? தொலைத்த தங்கத்தை திரும்ப பெறுவதெப்படி? அடுத்து காத்திருங்கள். இந்த டெக்னாலஜி தான் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. இந்த கோல்டு ஃபீல்டுக்கு அப்படின்னு சொல்லலையா, இந்த மெஷின் அந்த மேக்ஸெல் மெஷினுடைய எஸ்ஆர்ஸ்கில் நிறுவனம் அதனுடைய நிறுவனர் ராஜேஷ் இங்கே வந்திருக்காரு, அவரை நம்ம பார்ப்போமே. ஹாய் சார். வணக்கம் கோல்டு குரு. வணக்கம். வணக்கம் வியூவர்ஸ். சார், உங்கள் சேனல் ரொம்ப ஜோராக போயின்ட்டுருக்க கோல்டு குரு சேனல், எல்லா வியூவர்ஸை வந்து இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எப்படி உங்களால் அவ்வளோ தைரியமாக இந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் பற்றி பப்ளிக்கை அவ்வளோ ஓப்பனாக பேசுகிறீங்க? இல்லை இதெல்லாம் ஒரு தோணுச்சு, லாக்டவுன் கொடுத்த ஒரு விஷயம் கூட சொல்லலாம், அவ்வளோதான். ஒரு வாய்ப்பு உங்களுக்கு, வாய்ப்பு அவ்வளோதான். ஓகே வியூவர்ஸ், அதோட வியூவர்ஸ் எல்லாருமே இதை லைக் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு ரொம்ப நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் வருவோம். நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நிறுவனத்தை பற்றி, இந்த துறையை சார்ந்து தங்கத்தின் தங்கத்துறையோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்கிறீங்க, இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். கோல்டு குரு, இங்கே பாருங்கள், நாங்கள் 1999 இந்த பிஸ்னஸில் இருக்கோம். நான் என் கம்பெனி நேம் எஸ்ஆர் ஸ்கேல்ஸ். நாங்கள் வந்து மெயின்லி ஜுவல்லர்ஸ்க்காக இருக்கிற அவங்களுக்கு ரிக்குயர் எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களுக்கு தேவைப்படுற கருவிகள் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். அண்ட் அந்த கருவி லிஸ்ட்டில் நாங்கள் சொன்னால் வேயிங் ஸ்கேல், கரன்சி கவுண்டிங், இது மாதிரி நிறைய பொருள் ஒரு ஜுவல்லருக்கு என்ன யூஸ் ஆகுமோ அந்த கருவிகள் நாங்கள் சப்ளை பண்ணுறதுனால ஜுவல்லர்ஸ் கூட நிறைய வருஷமாக நாங்கள் இந்த பயணத்தில் இருக்கோம். அண்ட் ஜுவல்லர்ஸ் கூட ஒரு பயணத்தில் இருக்கும்போது ஜுவல்லர்ஸ்க்கு என்ன வேணும், அங்கே வர கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, இது ரெண்டுமே நாங்கள் எங்கள் மைண்டில் வச்சு தான் நிறைய கருவிகள் இந்த எங்கள் கம்பெனியில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரு வகையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்னு நாங்கள் சொல்லுவோம். கண்டிப்பாக, ஏன்னா ஒரு ஜுவல்லரி ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. வேயிங் மிஷின் ஆகட்டும், எட மிஷின் ஆகட்டும், டெஸ்டிங் மிஷின் ஆகட்டும், அதுக்கு தேவையான உபகரணங்கள் ஆகட்டும், அந்தளவுக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க. இந்த மிஷின் எவ்வளோ வருஷம் ஆச்சு வந்து? அதுக்கு முன்னாடிலாம் வந்து உர பார்த்து கையில், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, உரக்கல்ல தான் பார்த்துட்டு. அப்படி இருக்கிறதுல இது எப்படி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, எந்த அளவுக்கு, எந்த பீரியடு, அதை பற்றி கொஞ்சம். சி, நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு சல்யூஷன் கொடுக்கணும்னு பார்ப்போம். 1999 இந்த பிஸ்னஸ் இருக்கிறதுனால ஒரு ஒரு ஜுவல்லருக்கு என்ன சல்யூஷன் வேணும், ஒரு கன்சியூமருக்கு என்ன சல்யூஷன் வேணும்னு பார்ப்போம். அப்போ கோல்டோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது உரக்கல்லில் டெஸ்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா கடைக்காரருக்கா வாடிக்கையாளர், ஃபஸ்ட்டு வந்து கடைக்காரருக்கு தான் லாஸ் ஜாஸ்தி வரும். ஏன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க உரக்கல்லில் பார்க்கும்போது இது பார்க்குற பியூரிட்டி கரெக்ட் தானா என்றது ஆத்தென்டிகேட் ஆகாது. ஆனால் அதே வந்து ஒரு டெஸ்டிங் மிஷின் என்ற ஒரு கருவியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணாங்கன்னா அதில் வந்து ரீடிங்ன்றது ஒரு ப்ரிசைஸ் பர்ஃபெக்ட் ரீடிங்ன்றது ஆத்தென்டிகேட்டட்னு சொல்லலாம், நம்ம ஒரு ரீடிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நாங்கள் ஃபாரின்லாம் போய் பார்க்கும்போது, நிறைய எக்ஸிபிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அங்கே நாங்கள் இந்த பொருளை பார்த்தோம். அண்ட் இந்தியாவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்சியூமர்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கன்சியூமர் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும், அவங்க ஒரு பொருள் வாங்கும்போது அதோட ப்ரொடெக்ஷன் வேணும். அண்ட் கோல்டோட விலை இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு கருவி வந்து ஒரு கடையில் இருக்கணும், இருந்தால் அவங்களுக்கு நிறைய பயன் இருக்கும் என்ற யோசிச்சு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒரு நல்ல விஷயம். இப்போ இது வந்து நகைக்கடை மட்டும் இல்லாமல் பேங்க் செக்டர் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாமே கூட நீங்கள் ஃபண்டு ஆஃபீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கூட. ஃபஸ்ட்டு வந்து இதோட யூசேஜ் வந்து கோல்டு டெஸ்டிங்னு சொல்லுவாங்க, அவங்க யூஸ் பண்ணாங்க.
அவங்களுக்கு தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. நான் சொல்கிறது 15-16 இயர்ஸ் பிஃபோர். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்க வந்து ஹால்மார்க் என்ற ஒரு சிஸ்டம் எடுத்து வந்தாங்க. ஹால்மார்க் என்ற சிஸ்டமில் எடுத்து வரும்போது இந்த ஒரு மிஷின் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தது அந்த ஹால்மார்க் சென்டரில். கோல்டு பியூரிட்டி அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கும் சென்டரில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் மிஷினாக இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கார்பரேட் ஜுவல்லர்ஸ், அவங்க வந்து கார்பரேட் ஜுவல்லர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இவங்க ஒரு பெரிய ஜுவல்லர் வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி அவங்க கடையில் யூஸ் பண்ண ஆரம்பித்து இதோட பெனிஃபிட்ஸை வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு டீலர்கிட்ட நகை வாங்கும்போது, இல்லை ஒரு கஸ்டமர் பழைய நகை அவங்க கடைக்கு எடுத்து வரும்போது, இல்லை அவங்க கடையில் வர கஸ்டமர் அந்த நகையை பற்றி ஏதாவது கேள்வி கேட்கும்போது இந்த மிஷினில் வச்சு காமிச்சிட்டு அதோட பியூரிட்டி கஸ்டமருக்கு தெரிய வரத்துக்கு ஒரு இந்த கருவி யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த நிறைய பெரிய ஜுவல்லர்ஸ் எல்லாமே செயின் ஸ்டோர்ஸ் என்ற கான்செப்டுக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த கோல்டு பியூரிட்டி டெஸ்டிங் மிஷின் தான். ஏன்னா இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து கல்லில் தான் நீங்கள் உர பார்த்துருந்தீங்க. ஆமாம். அப்போது அதுக்கு வந்து ஒரு கடையோட ஓனர் அந்த கடையில் இருந்தால் தான் பார்த்து கஸ்டமர்கிட்ட பேசி அதை பற்றி என்னன்னு சொல்ல முடியும். ஆனால் மிஷின்னு இருந்ததுன்னா அதை 10 எடுத்து வைக்கலாம். அப்போ ஒரு கடைக்காரரு 10 கடை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கிறதுனால தான் அவங்களால ஈஸியாக ஓப்பன் பண்ணி அந்த இடத்துலையுமே முதலாளி உட்காரன்ற அவசியம் கிடையாது. வெரி குட், வெரி குட். சரி, முதலாளி உட்காரலன்னா என்ன அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இருக்காங்களா, அவங்கள ஹையர் பண்ணிட்டு உட்கார வச்சா போதும் இல்லையா? அனுபவம், அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்காது, அவங்களோட ப்ரிசிஷன் ஆஃப் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் அது எப்படி யாரை நம்பலாம். இப்போ ஒரு கருவியில் வர ரீடிங் வந்து நம்மளால் நம்ப முடியும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுறீங்க, நல்ல ஒரு விஷயந்தான். 15 வருஷ காலமாக இப்போ வந்திருக்கு அப்படின்னு. சரி, டெமோவில் பார்க்கலாமா? நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறத விட லைவாக என்ன நடக்குது, எவ்வளோ நிமிஷம் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் அதை பார்க்கலாம், எவ்வளோ துல்லியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை போய் பார்க்கலாமா? கண்டிப்பாக சார், இதுதான் நான் சொன்ன அந்த மிஷின். ஓ குட். இப்போ கோல்டு குரு, இந்த கோல்டை நான் இங்கே வைக்கும்போது நம்ம கருவியில் என்னன்னா அங்கே ஒரு மானிட்டர் இருக்குது. அந்த மானிட்டரில் நம்ம இந்த தங்கத்தை எந்த பொசிஷனில் எங்கே வைக்கிறோன்றது வாடிக்கையாளர் கூட தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் அதை வச்சுட்டு நம்ம மூடிட்டு மீதி வேலை நம்ம மிஷின் எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். 20 செகண்டில் இந்த மிஷின் உங்களுக்கு என்ன பியூரிட்டின்ற ரிசல்ட் கொடுக்கும். இதில் தங்கத்தோட தரம் மட்டும் அல்லாமல் அதுக்கு மேலே இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது காப்பர், சில்வர், ஜிங்க்கு, அந்த மாதிரி என்னென்ன எந்தெந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்லாம் கூட தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த மிஷினோட பியூட்டியே இது தான். கோல்டோட கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு 20 செகண்டுக்குள்ளே ரிசல்ட் கொடுத்துரும். இப்போது நீங்கள் இந்த ரிசல்ட்டுங்களை இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது தவிர்த்து இப்போ நீங்கள் இன்றைக்கி கவர்மெண்டோட நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது HUID, ஹால்மார்க் என்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக அது கன்சியூமர் வரைக்கும் மேபி சேர்ந்துருச்சு, இல்லை சேர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் இந்த விழிப்புணர்ச்சி எல்லாருக்குமே வந்துடும். இந்த HUID, ஹால்மார்க் சிஸ்டம் எல்லாமே இல்லை இப்பயே வந்தாச்சு. ஸோ கோல்டு குரு, இது இது நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி பேசியிருக்கீங்க, அதனால வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சாதாரணமாக இன்றைக்கி வந்து கடைக்கு வர ஒவ்வொரு வாடிக்கையாளருமே இதில் ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா, ஹால்மார்க்கில் 5 இருக்குமே அது என்னென்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதெல்லாம் நல்ல அவேர்னஸ். ஸோ நான் கன்சியூமர், ஒரு ஜுவல்லரி கன்சியூமர் கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த கோல்டோட பியூரிட்டி செக் பண்ணி இந்த HUIDயோ மார்க்கிங் பண்ணும்போது நிறைய கருவிகள் யூஸ் பண்ணுவாங்க. அதில் மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட் மிஷின்ன்ற கோல்டு பியூரிட்டி அனலைசர், கோல்டு டெஸ்டிங் மிஷின் அப்படி சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த ஜுவல்லரியில் போயிட்டு நகை வாங்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த பியூரிட்டி காமிக்கிற கடலை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நீங்கள் கான்ஃபிடென்ஸோட ஒரு நகை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். அது வந்து நான் உறுதியாக சொல்லுவேன். யார் யூஸ் பண்ணாமல் சேல் பண்ணுறவங்க, நான் எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் அவங்கள தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஆஸ் அ கன்சியூமர் நீங்கள் வாங்கும்போது திருப்தியாக போகலாம். காப்பரை மிக்ஸ் பண்ண ஐட்டம், காப்பர் இது பண்ண ஐட்டத்தை கூட கவரிங் ஐட்டம் கொண்டு வந்து வச்சா கூட 916 காமிக்கிறது அப்படின்றாங்க, அதை சொல்லுவோம். எஸ் எஸ் எஸ், நீங்கள் கவரிங்னு சொல்கிறீங்க, அது கூட நம்ம இந்த மிஷினில் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கன்சியூமர் இது வந்து ஸ்கிராப்பிங் மிஷின் சொல்லுவாங்க. எந்த ஜுவல்லரியில் உங்கள் நகை வாங்கி ஸ்கிராப் பண்ணால் அதை வந்து நீங்கள் எதுவுமே தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த
அதை ஸ்க்ராப் பண்ணி செக் பண்ணால் தான் அதோட ப்யூரிட்டியை ப்ரிசைஸாக அவங்க செக் பண்ணி ரிசல்ட் கொடுக்க முடியும். இந்த மிஷினோட ப்ரின்சிபல் ஆஃப் செக்கிங்கே வந்து நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி தான் வைக்கணும். அப்போது அது மைக்ரான்ஸில் ஸ்க்ராப் பண்ணி வைக்கும்போது கோல்டு லாஸ் எதுவுமே ஆகாது. அதே சமயத்தில் அது கவரிங்காக ரோல்டு கோல்டாக இல்லை 1 கிராம் கோல்டா என்ற ரிசல்ட்ன்றது உங்களுக்கு கரெக்டாக இல்லை. ஸ்க்ராப் பண்ணி வச்சா மட்டும்தான் அதோட இது கண்டிப்பாக ஸ்க்ராப் பண்ணும்போது கோல்டு லாஸ் ஆகாது. இது மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஸ்க்ராப்பிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு கன்சியூமர் அதுக்கு நீங்கள் பதட்டப்படுறதுக்கு இழப்பு வராது. ஆமாம், இழப்பு வராது. நீங்கள் பதட்டப்படுறதுக்கு எதுவும் பெரிய விஷயம் கிடையாது. இது பிரின்சிபல் ஆஃப் செக்கிங் தான் இது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கவரிங்ன்றது இதில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக ஸ்க்ராப் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம் இதில் பார்த்தோம்னா என்ன தெரியுங்களா, நிறைய இடத்துல ஜுவல்லர்ஸுக்குள்ளேயே நிறைய மெசேஜ் வந்துகிட்டு இருக்குது வாட்ஸ்அப்பில். அதாவது 916 KDM அப்படின்னு 916 ஹால்மார்க் சிம்பிள் இருக்கிற மோதிரம் கூட கவரிங் மோதிரம் வந்துகிட்ருக்கு. இப்போ பரவலாக இப்போ 2-3 நாளாகவே கடந்த 2 தினங்களாகவே வந்துகிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியுது. அப்போது சார் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஸ்க்ராப் பண்ணி பண்ணால் தான் என்னுடைய உண்மை தன்மை அறிய முடியுது. ஸோ ரொம்ப நல்ல விஷயங்க இந்த. நம்மளுடைய வியூவர்ஸுக்கும் சரி மற்ற ஜுவல்லர்ஸுக்குமே இது ஒரு மிக சிறந்த ஒரு பாடமாக இருக்கும். ப்யூரிட்டி இஸ் செக்யூரிட்டி. ஸோ நீங்கள் கோல்டு வாங்கும்போது இந்த ப்யூரிட்டி செக் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் செக்யூர்டாக இருப்பீங்க. அதே டைமில் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த சேனலை பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ஒரு நகையை வாங்கும்போது என்னென்ன பார்க்கணும், என்ன இருக்குது, இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன இருக்குதுன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டரை ஹெல்ப் பண்ணுறீங்க. கோல்டு வாங்குறதுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இதை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கடமையாக நினச்சி இந்த சேனலை பற்றி மற்றவங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் பணத்தை கோல்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொலைத்த தங்கத்தை திரும்ப பெறுவதெப்படி? அடுத்து காத்திருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.